நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோ நீ நாங்க 15 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்திருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல இருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஒரு முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறான். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம், நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓ பன்னீர் செல்வமா இல்லை அண்ணாமலையா? நான் காவடி எடுப்பதற்காக டெல்லி செல்லவில்லை, என் தமிழக மக்களின் உரிமையை பெற்று வருவதற்காக செல்கிறேன். இந்த துணிச்சல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்துச்சா அது கண்ட்ரோல் இல்லாத கழுது, ஏதோ டாஸ்மார்க்கில் ஏதோ குடிச்சிருக்கும் போல. அந்த பிஜேபிங்கிற கழுத மேலே ரெண்டு பேரும் உட்காந்து போயிருக்காங்க, அது கண்ட்ரோலாக போகும்னா அது எங்கெங்கேயோ ஓடுது. நீ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு பிஜேபி கழுதைக்கு, அது எங்கிட்டு ஓடணும்னா அதுக்கு என்ன தெரியும், அது வாட்டுக்கு ஓடுது. இங்கே ரெண்டு பேரும் ஐயோ 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 ஐயோன்னு அந்த கழுத மேலே உட்காந்து, கடைசிக்கு பின்னாடி உட்காந்துருந்தவர் பொத்துன்னு விழுந்துட்டார் ஒருத்தர். ஐயோ ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்க விட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தர் மட்டும் கழுதையில் போய் நேராக முந்தா நாள் போய் பார்த்துருக்காரு, கழுதையில் வந்திருக்கேன் நம்ம கழுதை தான் அப்படின்ட்டுருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு. அவர் எங்கே விழுந்து கிடக்கிறாருன்னு எனக்கே தெரியலிங்க, போய் கூட்டிகிட்டு வாயா அவர். அந்த கட்சி என்ன நிலைக்கு ஆளாகியிருக்கிறது என்று கூட தெரியவில்லை. நாங்கள்லாம் அம்ம குத்த வர்றாருன்ட்டு போலீஸ்காரரை பார்த்துட்டு இங்கிட்டு ஓடிருக்கோம், கடைசிக்கு பார்த்தா போலீஸ்காரர் அந்த மாதிரி ஒரு டவுசரும் சிவப்பு தொப்பி. எங்கள் ஊரில் ஆபிரகாம்னு ஒரு ஆட்டியாக இருந்தார், கடைக்கு பையே எடுத்துகிட்டு போக மாட்டார் காய்கறி கடைக்கெல்லாம். காக்கில் கத்திரிக்காய், முக்காக்கில் தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வாங்கி அந்த சிவப்பு தொப்பியில் போட்டு அப்படியே தலையில் கவுத்துருவார். அந்த டவுசரில் இருக்க பாக்கெட்டு வலது பாக்கெட்டு மட்டும் 2 கிலோ பிடிக்கும், அரிசியை ரேஷனில் வாங்கி அவர் வாட்டுக்கு இதில் போடுவார். உளுந்து பருப்பெல்லாம் இதில் போட்டுக்கிட்டு முடிச்சு முடிச்சா போட்டு 2 பையில் பையே எடுத்துகிட்டு போகாமல் வீட்டில் வந்து தொப்பியை கழட்டுவார் வெஜிடபிள்ஸ். டவுசரை கழட்டி தலைகளை உரிச்சாருன்னா பலசரக்கு. அப்படி இருந்தார் போலீஸ்காரங்கள்லாம். காவல்துறை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று ஃபுல் பேண்ட் என்ற ஜீவோவில் கையெழுத்து போட்டவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். 2024 என் தமிழக முதல்வர் தளபதியார் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார். மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார், அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். எல்லாரும் பேச்சு தான் ஆரம்பிப்பாங்க, இவர் வந்தோன்னே எதுக்குடா அப்படி ஒரு பாட்டை போடுறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. இந்த வள்ளி திருமண நாடகத்தில் காலையில் 4 மணிக்கு முருகன் வருவார், அவர் பேசாமல் வரமாட்டார், ஒரு 7.5 கட்டையில் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு தான் வருவார். காரணம், பாதி ஜனங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் எழுப்புறதுக்குன்னே ஒரு பாட்டோட உள்ள நுழைவார். காயாத கானகத்தே அப்போ அப்படின்னு படுத்திருந்த அவ்வளோ பேர் எந்திரிச்சிருவாங்க. நின்று லாபம் நற்காரிகேன் தேசு லாபம் பூங்காவனமதில் நானு லாபம் கலைமானை நானே தடி வந்தேனே புள்ளிமானே தடி வந்தேனே தடி வந்தேனே. அதே 15 தடவை பாடுவார். பின்னாடி பெட்டிக்காரர் திருப்பி அதை வாங்கி தேசு லாபம், அவர் ஒரு 1.5 மணி நேரம் கூட்டம் பூரா எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகுதான் வசனம் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த டெக்னிக்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்தா என்றால், இந்த மேடையில் நானும் மணி இப்போ 8:30 ஆச்சு, ஜனங்க சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க, இவன் டிவியிலே 2 மணி நேரம் பேசுவானே, மழை வேற இருட்டிக்கிட்டு இருக்கு, இந்த ஆள் என்றைக்கு நம்ம முடிக்கிறது, வீட்டுக்கு போகிறது யாக்கா,
அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் இப்படி ஏறையும் கீரையும் பார்க்குறாங்க. நான் உண்மையிலே உங்களுடைய மனதை உங்களுடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டு தான் மேடையில் இருக்கேன். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் துரை கபிலன் அண்ணனுடைய கம்பீரமான தோற்றத்தை பார்த்தீங்களா, இந்த டியூப்லைட் வெளிச்சத்துக்கு அப்படியே பளீர்னு இருக்கார். இந்த நேரம் வஞ்சகம் இல்லாத நேரம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அண்ணே நான் அந்த கலர் தானேங்கிறாரு. எல்லாருமே அந்த கலர் தானே. ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன பையன் கலர் கலர் பலூனாக திருவிழாக்களில் விடும் பொழுது அந்த சின்ன பையன் கேட்டான், சிவப்பு கலர் பலூன் விடுறாங்க, வெள்ளை கலர் பலூன் விடுறாங்க, மஞ்சள் கலர் பலூன் விடுறாங்க, கருப்பு பலூன் ஏமா விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சின்ன பையன் கேட்டான். அப்போ அந்த பையனுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த கருப்பு நிறத்தை எல்லாரும் வெறுக்கிறாங்கடா, அதனால தான் அதில் பலூன் விடுறதில்லன்ட்டு. அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, கருப்பு நிறத்தவருக்காக போராடிய நெல்சன் மண்டேலா என்ற சிறுவன். அது மாதிரியே அந்த நேரத்தில் எங்கள் அருமை சகோதரர் துரை கபிலன் எனக்கு எவ்வளோ பேர் நினைவு பரிசு கொடுத்துருக்காங்க. வர்ற 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற பொன்னியின் செல்வன் நாவலை எனக்கு கொடுத்த அருமையான துரை கபிலனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடநூல் கழக தலைவருக்கே புத்தகம், திருநெல்வேலிக்காரனுக்கே சாந்தி ஸ்வீட்ஸில் அல்வா வாங்கிட்டு போவாங்கிட்டு எங்கே நாங்கள் தான்டா கிண்டிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கே அல்வாவான். ஆனால் எனக்கே புத்தகம் கொடுத்த அருமை சகோதரர் துரை கபிலனுக்கும், மேடையில் எனக்கு முன்னால் உரையாற்றிய என் அருமை தம்பி தலைமைக் கழகத்தின் பேச்சாளர் சைதை சாதிக் அவர்களுக்கும், பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கும், பாலவாக்கம் சோமு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை சொல்லி, பாராளுமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது அண்ணாவினுடைய முதல் பேச்சு கன்னி பேச்சு எப்படி தொடங்கியது என்று சொன்னால், அண்ணா ஆரம்பித்தார், I am C.N. Annadurai from Madras state, prevented to call us Tamil Nadu. My country is industrially ill, economically dull, educationally nil, but culturally well, என்று சொன்னார். Industrially nil, educationally dull, economically ill, but culturally வெல் என்று சொன்ன அண்ணாவினுடைய அந்த அற்புதமான ஆங்கில புலமையை பார்த்து ஜவஹர்லால் நேரு ஒன்ஸ் மோர் என்று கேட்டார். பாராளுமன்றத்தில் ஒரு பிரதமரால் மீண்டும் பேசு என்று பேசப்பட்ட பேச்சு நம் கழகத்தை ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு. ஆங்கிலத்தில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தமிழிலும் பேசக்கூடிய ஆற்றல் பேரறிஞர் அண்ணா. அண்ணா பேசும்போது பொடி போட்டுக்கொண்டே பேசுவார். எப்பொழுது பொடியை எடுத்து போடுறாருன்னு பேசுகிறவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவரோடு நெருங்கிய பழகியவர்கள் கண்டுபிடித்து விடுவார். ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஜ்ஜாவை வேண்டும். இன்றேல் சித்திரையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா? அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. எப்போ போட்டார்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேரம் பாக்கெட்லேருந்து பொடி மட்டை எடுத்து பொடி எடுத்து இந்த கையில் வச்சு அதை இந்த ரெண்டு விரலுக்கு இடையில் இருக்க கேப்பில் வச்சு அதுக்கு இடையில் அப்படி உறிஞ்சிட்டு பேசுவார். பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று நினைத்த பேரறிஞர் அண்ணாவால் கொட்டும் மலையில் துவங்கப்பட்ட இயக்கம் திமுக. அது மாதிரி ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாராளுமன்றத்தில் அற்புதமாக பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமைகளை பெண்ணடிமை ஒழிப்பதற்காக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய குரல் எங்கள் அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய குரல். எங்கள் அருமை அண்ணன் மாசு, டே அப்பா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிந்த சமயத்தில் கொரோனா தலைவிரித்து ஆடியது, இந்த கொரோனாவை ஒழிக்கக்கூடிய சுகாதாரத்துறையை யாரிடம் ஒப்படைப்பது என்று நம் கழகத் தலைவர் தளபதியார் முதல்வர் அவர்கள் முடிவு செய்து கொண்டிருந்த நேரத்தில்
உண்மையிலே உடல் நலத்தின் மீது அக்கறை உள்ள ஒருவரிடம் உண்மையிலே உடல் நலம் உள்ள ஒருவரிடம் மக்களின் மீது பாசம் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த இரண்டும் கலந்த ஒருவர் யார் என்று தேர்வு செய்து அப்படி தேர்வு செய்யப்பட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் தான் என் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் நாளைக்கு எனக்கு H1N1 காய்ச்சல் வந்துச்சுன்னா லியோனி பொழுது பேச அன்பார்ந்த பெரியவர்களே, நான் எடுத்துக்கொண்டதால் முதல்ல நீ நிப்பாட்டியா எல்லா பேர்த்துக்கும் பரப்பி விட்டுருவ போல இருக்கு. முதல்ல நீ இடத்த காலி பண்ணம்மா. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உடல் நலம் அவனுக்கு இல்லை என்றால் அந்த பணத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இட்லியும் இது மட்டன் குழம்பு வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் காலையில் 9:30 மணிக்கு சாப்பிட. சண்டே மார்னிங் டிஃபன் எப்படி இருக்கான்? இட்லி மட்டன் குழம்பு. நிறைய பேர் அதையே இப்போ வேற ஞாபகப்படுத்துகிற பசியோடு இருக்கான். வெறு வேற 8:00 ஆகுது. இட்லி மட்டன் குழம்பு வச்சுருக்கான். ரைட் சைடு 2 மொபைல் ஃபோனு எடுத்து இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாயில் வைக்கிறான். ஒரு ஃபோன்லேருந்து ரிங் அடிக்குது. ஹலோ சொல்லுப்பா. ஆ ஆ என்னது சுகரு 400? அப்புறம் முடிஞ்சா? பாடி வந்துக்கிட்டு இருக்கா? அப்படியா பெரியப்பாவா? காலையில் என்னையா சாப்பிட்டாரு? இட்லியும் மட்டன் குழம்புன்றிருக்கான். அவன் பார்க்குறான், அவன் தட்டில் அதுதான் இருக்கு. அவன் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். ஒரு 2-3 மாதத்துக்கு அதை தொட்டிருக்கவே மாட்டான். எவ்வளோ பெரிய வசதியானவனாக இருந்தாலும் உடல் நலம் என்று குன்றிவிட்டால் அவன் நினைத்ததை அவனால் உண்ண முடியாது. எவ்வளவு பெரிய திறமையானவனாக இருந்தாலும் உடல் நலம் குன்றி இருந்தால் அவனுடைய திறமை மக்களுக்கு வெளிப்படாது. எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் உடல் நலம் குன்றினால் அவனுக்கு அந்த பலத்தினால் அவனுக்கே பயன் இல்லாமல் போய்விடும். ஆனால் மாரத்தான் ஓட்டத்திலே ஒரு மாபெரும் கின்னஸ் சாதனையை படைத்த ஒரு அற்புதமான உடல் நலத்தை பேணுகின்ற, உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையை இன்று எங்கள் கழகத் தலைவர் தமிழக முதல்வர் எங்கள் அருமை அண்ணன் மாசு அவர்களிடம் ஒப்படைத்தால்தான் இன்னைக்கு 1000 பேர் மேலே முகமூடி போடாமல் நிம்மதியாக உட்கார்ந்து என்னுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த சாதனையை படைத்தவர் எங்கள் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் தான். ஒருத்தர் சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் போய் எதுக்கு பார்க்க போகிறான்? யாராவது ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாதவரை சாத்துக்குடி ஆர்லிக்ஸ் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு போய் எதுக்கு பார்க்க போகிறான்? 4 பேர் போய் பார்த்து ஆறுதல் சொன்னால் அவர் நம்பிக்கையோடு பொழைச்சி வந்துடுவார். சில பேர் 3 கிலோ சாத்துக்குடியை வாங்கிட்டு போவான். வாங்கிக்கிட்டு ஆர்லிக்ஸ் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போய், மாமா மாமா இந்த சாத்துக்குடி வச்சுருக்கேன், ஆர்லிக்ஸ் பாட்டில் வச்சுருக்கேன், சாப்பிடுப்பா, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, மாமா இருக்கேன். ஒன்று எந்த பக்கம் நெஞ்சு வலிக்குது? இடது பக்கம். இடது பக்கமா? வலிக்கப்படாத ஐயா. எப்பப்பெல்லாம் வலிக்குது? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விட்டு விட்டு வலிக்குது. யார் படுத்திருக்கேன்? இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா போன வாரம் சொன்னார். 4 நாளைக்கு முன்னாடி தான் கருமாதி சொல்லிட்டு எழுப்புறேன், இறந்துட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கொரோனா வந்து தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது ஆஸ்பத்திரியிலும் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக கொத்து கொத்தாக இந்த தமிழக மக்கள் இறந்து கொண்டிருந்த நேரத்தில் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் உயிர்காக்கும் ஆக்சிஜனை அனைத்து மருத்துவமனைக்கும் 2-3 மாதங்களுக்கு கொண்டு சென்ற ஒரு அற்புதமான சாதனை திலகம் எங்கள் மா சுப்பிரமணிய அண்ணன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைச்சருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. நான் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கபிலன்ட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா எங்கே போனாலும் நாங்கள் கேட்போம். நேற்று மதுரை புத்தக திருவிழாவில் என் பண்ணி பண்ண நடந்துச்சு.
அங்கே போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கன்னாங்க. இன்னொரு கிராமத்தில் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது. ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனியே, நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம் ஏன், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓ பன்னீர்செல்வமா இல்லை அண்ணாமலையா? 100,000 பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதான் சொல் என்று மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்த திண்டுக்கல் லியோனி. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு பேசுறதுக்கு மத்தவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு போயிருந்தார் முந்தா நாள். ஆனால் சென்ற மாதம் என் தானை தலைவருடைய பெற்ற மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம் தமிழக முதல்வரும் டெல்லிக்கு போனார். போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன பேசிட்டு போனார்? நான் காவடி எடுப்பதற்காக டெல்லி செல்லவில்லை, என் தமிழக மக்களின் உரிமையை பெற்று வருவதற்காக செல்கிறேன். இந்த துணிச்சல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்துச்சா? அதாவது முல்லா ஒரு கதை சொல்லுவார், ஒரு கழுதையில் 2 பேர் ஏறி வாடா பக்கத்து ஊருக்கு போகலாம்ட்டு. அது கண்ட்ரோல் இல்லாத கழுதை, ஏதோ டாஸ்மார்க்கில் ஏதோ குடிச்சிருக்கும் போல். அந்த பிஜேபிங்கிற கழுதை மேலே 2 பேர் உட்காந்து போயிருக்காங்க. அது கண்ட்ரோலாக போகும்னா அது எங்கெங்கேயோ ஓடுது, நிப்பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. பிஜேபி கழுதைக்கு அது எங்கிட்டு ஓடணும்னா அதுக்கு என்ன தெரியும், அது வாட்டுக்கு ஓடுது. இங்கே 2 பேரும் ஐயோ 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 ஐயோன்னு அந்த கழுதை மேலே உட்காந்து, கடைசிக்கு பின்னாடி உட்காந்துருந்தவர் பொத்துன்னு விழுந்துட்டார். ஒருத்தர் ஐயோ ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தர் மட்டும் கழுதையில் போய் நேராக முந்தா நாள் போய் பார்த்துருக்காரு, கழுதையில் வந்திருக்கேன் நம்ம கழுதை தான் அப்படின்னு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வாங்க, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு. அவர் எங்கே உளுந்து கிடக்கிறாருன்னு எனக்கே தெரியலிங்க, போய் கூட்டிகிட்டு வாயா அவர். அந்த கட்சி என்ன நிலைக்கு ஆளாகியிருக்கிறது என்று கூட தெரியவில்லை. ஆனால் பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று இந்தியாவே பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர் தளபதி MK Stalin அவர்கள் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறேன். இங்கே உட்கார்ந்துருக்கவங்களில் 90% இந்துக்கள் தான் ஐயா. யாராவது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வேணான்னு சொல்கிற ஒரு இந்து யாராவது இருக்க முடியுமா? எவ்வளோ பேர் விபூதி அடிச்சுக்கிட்டு குங்குமம் போட்டுக்கிட்டு ராமம் போட்டு இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. இவர்கள் எல்லோரும் இந்துக்கள் தான். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இப்படித்தான் பிரச்சாரம் செய்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்து கோயில்கள் அனைத்தும் அடைக்கப்படும், இந்து வழிபாடுகள் அனைத்தும் தடை செய்யப்படும், இந்து கோயில்களில் பூஜைகள் நடக்காது, இந்து கோயில்களில் எந்த விதமான வழிபாடும் நடக்காது, காரணம் அவர்கள் வந்தவுடன் இந்து மதத்தின் வழிபாட்டை தடை செய்வார்கள் என்று திமுகவை பற்றி 1967 முன்னால் ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் வந்தவுடன் நடந்தது என்ன? பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர், என் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆட்சிக்கு வந்த அந்த ஆண்டு கும்பகோணத்திலே மகாமகம் திருவிழா, 1.5 லட்சம் பக்தர்கள் அந்த மகாமகம் திருவிழாவுக்கு கூடுவார்கள் என்று சொன்னவுடன் அன்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் கும்பகோணத்துக்கு விரைந்து சென்று 1.5 லட்சம் பக்தர்கள் அந்த திருவிழாவிலே நிம்மதியாக அவர்கள் அந்த திருவிழாவை கும்பிடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அப்போ அந்த பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் இந்த இப்படியே பார்த்தேன், நம்ம ஒன்று சொன்னோம் இங்கே வேற இல்லைடா நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை கோயில்களுக்கு தங்கத்தேர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது, எத்தனை கோயில்களில் புதுப்பிக்கப்பட்டன, எத்தனை கோயில்களிலே குடமுழுக்கு விழாக்கள் நடந்தன. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களின் எதிரிகள் என்று சொன்னவர்களின்
முகத்திலே அரைந்து அவர்களின் முகத்தில் கறி பூசியவர் அன்றே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு இந்து மதத்தில் பாருங்க, கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள், வீரத்துக்கு ஒரு கடவுள். கல்வியினுடைய கடவுள் பேர் என்ன? சரஸ்வதி. அந்த அம்மாவுக்கு அழகான பாட்டு போட்டிருக்காங்க, மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். கலைவாணி வீணையோடு உட்கார்ந்துருப்பாங்க. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி. அருமையாக பாட்டு போடுவாங்க. நகையினட்டும் போட்டு வந்தா சொர்ண லட்சுமி, நாளும் நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தானிய லட்சுமி, மானம் காக்க துழிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதையும் மனசு வந்து ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கடா, இவ என்ன லட்சுமி கூறுங்கடா, நம்ம அத்தனை பேருக்கும் படி அளக்கும் அண்ண லட்சுமி ஆகுமடா அப்படின்னு அத்தனை லட்சுமியை பாடுவாங்க. செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்திற்கு கடவுள் துர்கா என்று இந்து மதத்தில் மூன்று முக்கியமான கல்வி செல்வம் வீரத்துக்கு மூணு கடவுள் இருக்கு. அந்த மூன்று கடவுளையும் இந்துக்கள் கும்பிடுகிறார்கள். ஆனால் கல்வி என்ற அந்த சரஸ்வதி தருகின்ற அந்த கல்வியை உண்மையிலேயே பெண்களுக்கு கொடுத்த ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். காரணம், பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தால் தான் அதுக்கு பேரே பெண்ணு அப்படி வச்சுருந்தான். இன்றைக்கும் கிராமத்தில் ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க, ஒரு பாட்டி சொல்லி அனுப்புது, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளை, அண்ணா போயிட்டு வர்றேம்மா போயிட்டு வர்றேன், காரில் ஏறி ஊர்வலம் போகிறாங்க. யார்? பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும். அந்த மாப்பிள்ளை முத முத பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், இந்தடி ஏய் என்ன சொல்லுங்க, இங்கிட்டு திரும்பு. அது கிராமத்துக்காரப்பில் வெக்கப்பட்டு சொல்லுங்க அப்படி. ஆனால் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் என்னமோ இன்ட்ரி வைக்கிற மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட பார்த்துருக்கேன், ஒரு மரத்தை காமிச்சு இது என்ன மரம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் நமக்கு தெரியாது, வீட்டில் என்னை பற்றி பற்றி வளர்த்தாங்களா, அதனால் எந்த மரம் என்ன மரம்னே எனக்கு தெரியாது. மாமரத்தை காமிச்சு கேட்குறேன், என்ன மரம்னு தெரியாதுன்னு சொல்லுது. ஏன்னா அந்த கிளவி சொல்லி அமைச்சிருக்கு, எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிடு, நீ பஞ்சாயத்து இல்லாமல் இருந்துக்கிறலாம்ப்பா அப்படின்னு பிட்டை போட்டு விட்ருக்கு. என்னடா மாமரம் கூட தெரியாமையாடா ஒரு பிள்ளையாக வளர்த்துருப்பாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன். வண்டி போயிட்டுருக்கு. பூவரச மரம் கண்டிப்பாக இலையில் பிபி செஞ்சு விளாண்டுருப்பா, இந்த அந்த மரம் என்ன மரம்னு சொல்லுப்பா. அதுவும் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, பேசாமல் இருக்கிறியா இல்லையாயா? பூவரச மரம்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போனேன், தென்னை மரம் இருந்துச்சு, கண்டிப்பாக இது அவளுக்கு தெரியும். தென்னை மரத்தை காமிச்சது என்ன மரம், அதெல்லாம் எனக்கு வீட்டில் உன்னை பற்றி பற்றி வளர்த்தாங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆ, அவன் சந்தேகப்பட்டான், ஏதோ நடிக்கிறா போல இருக்கு, இவ்வளவு பொத்தி எந்த பிள்ளையும் வளர்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே சோளத்தட்டை அப்படியே விளைஞ்சு கிடக்குது, அதை காமிச்சிருக்கான், இது என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாதா, வண்டியை நிப்பாட்டுறான் அப்படின்ட்டு இறங்கி நேராக போய் சோளத்தட்டை ஒரு பத்து தட்டையை உடச்சி ஒன்றே அப்படின்ட்டு இப்படி வாங்கினான். அடிக்காத மச்சான், மாமரமாக பூமரமாக வளர்ந்து நிற்கும் தென்னை மரமாக சொலட்டி அடிக்காத மச்சான், சோள தட்டையாலன்னு அம்புட்டே ஒப்பிச்சிட்டேன். ஒரு பெண்ணுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல் நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு குணங்களை வைத்து பெண்களை அடக்கி ஒடுக்கி முடக்கி வைத்திருந்த காலத்தை மாற்றி பெண் ஏன் அடிமையானால் என்று கை நீட்டி பேசிய வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய கனவை நனவாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிய மாநாடு செங்கல்பட்டு மாநாடு.
1951 சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் போய் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்க வேண்டும் என்ற சட்டத்தை ஜவஹர்லால் நேருவிடம் பாராளுமன்றத்தில் இதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் குரல் கொடுத்தார். அந்த நேரத்தில் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்க கூடாது என்று சொன்னவர்கள் யார் என்றால் இன்று பெண்களை பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற திமுக இந்துக்களின் எதிரிகள் என்று சொன்ன இந்துக்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தால் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் கணவனுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள் மனு தர்மத்தை மீறுவார்கள் எனவே பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்க கூடாது என்று அன்றைய ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் சொல்லி அந்த மசோதாவை நிறுத்தி வைத்தார்கள் அதுவரை பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படாமல் இருந்தது அப்படி கொடுக்கப்படாமல் இருந்த அந்த சொத்துரிமையை தைரியமாக சட்டம் இயற்றிய பெரியாரின் தம்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கினார் இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா எந்த வீட்லையாவது சந்தோஷப்படுறானா ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையோட அப்பா யார் பொண்ணோட அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ளையோட அப்பா பாருங்கள் தினாவட்டாக இருக்கான் ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு போகலாம் நான் முதலே சாப்பிட்டேன் பரவாயில்ல இன்னொரு தடவை கூட சாப்பிடு ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை பொண்ணோட அப்பனை நீங்கள் விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் இந்த அல்லையில் ஒரு பையோடு இருந்தா இப்படியே அவரை கூப்பிட்டே கேட்கலாம் நீங்கள் தான் பொண்ணோட அப்பா எப்பட்றா கண்டுபிடிச்ச உன் முகரையில் தான் எழுதி ஒட்டியிருக்க ஐயா மொய் நோட்டை பார்க்குற சாப்பிட்றவனை பார்க்குற மொய் நோட்டை அப்படியே பார்க்குறேன் சாப்பிட்றவனை அப்படியே ஒரு பார்வை 2.5 லட்சம் தான் மொய் வந்துருக்கு 4.5 லட்சத்துக்கு தின்னுக்கிட்டு இருக்காங்க மிச்சம் 2.5க்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு யார் பொண்ணை இப்போ தப்பே முழிக்கிறான் ஒரு பெண்ணை பெற்றால் செலவு தான் என்ற நிலையை மாற்றி ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் ஏறக்கூடிய தாலி கூட அவர்கள் எப்படியாவது திருமணத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி என்பது அழியாத செல்வம் என்று தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை கூட மாற்றி ஒரு பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு நிதி கொடுத்த ஒரு மாபெரும் சாதனை பெரியார் கண்ட கனவை நனவாக்கியது நம் தமிழக முதல்வருடைய சாதனை இல்லையா நேற்று கனடாவில் நடைபெற்ற தந்தை பெரியாருடைய அந்த மாநாட்டிலே திராவிட மாநாடு கனடாவில் அகில உலக திராவிட மாநாட்டிலே என் கழக தலைவர் தமிழக முதல்வர் பேசினார் காணொலியில் கனடா நாட்டில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரியார் சிந்தனையாளர்கள் கூடியிருக்கிறார்கள் காணொளியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பேசினார் தெரியுமா பெரியாருடைய புத்தகம் ஒரு புத்தகம் அந்த புத்தகம் என்னவென்றால் நான் காணும் உலகம் அப்படின்னு பெரியார் 1943 எழுதியிருக்கார் ஒரு புத்தகம் நான் காணும் உலகம் 43 நான் காணப்போகிற உலகம் எப்படி இருக்கும்னு அன்னைக்கு பெரியார் ஒரு 10 விஷயங்களை எழுதியிருக்கார் என்ன விஷயம் எழுதியிருக்கார் தெரியுமா 1 கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமலேயே குழந்தை பிறக்கின்ற அதிசயம் இனிமேல் இந்த உலகத்தில் நடக்கும் பெட்ரோல் டீசல் இல்லாமல் மின்சாரத்திலே வாகனம் ஓடும் ஆகாய விமானத்தை பெண்கள் ஓட்டுவார்கள் ஓரிடத்தில் சொல்லிக் கொடுக்கின்ற கல்வி ஒரு நாடு முழுவதும் தெரிகின்ற அளவிற்கு ஒரு இயந்திரம் உருவாக்கப்படும் காணொளி காட்சியிலே கல்வி நடக்கும் என்பதை 1943 கணித்தவர் தந்தை பெரியார் அதே மாதிரி டெஸ்ட் டியூப்ல பேபி உண்டாக்கலாம் என்பதை 1943 கணித்தவர் தந்தை பெரியார் எலக்ட்ரிக்ல வாகனம் ஓடும் என்பதை 1943 கணித்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார் என்பதை எங்கள் தமிழக முதல்வர் இன்னைக்கு பேசினார் அதைத்தான் 47 கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டின்னு ஒரு பாட்டு பாடினார் விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி தஞ்சாவூர் ஏட்ட நிறுத்தி தலையில பாடம் படிச்சு பொண்டாட்டி புல்லா பொண்டாட்டி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்குறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி அப்ப அந்த அம்மா கேட்க ஏங்க
வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விளக்கமா விவரமாக விளக்கி போடுங்க வீட்டுக்கு என்ன செய்வ அப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு நெல்லு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷின் அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷின் கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும் குளிர் மிஷினும் கூட வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணி வைக்கணும் முடிஞ்சுதா உன்னை மறந்துட்டேன் பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும் கட்டிலுக்கு மேல பேனு காத்த சுத்தோனும் காலங்காட்டும் கருவியும் வேணும்னு 1946 கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தந்தை பெரியாருடைய கொள்கையை அப்படியே பாடினார் பட்டனை தட்டுனா ரெண்டு இட்லியும் காப்பியும் நம்ம பக்கத்துல வரணும்னு ரோபோட்டுங்கிற எந்திரத்தை 1946 பாடிய ஒரு அற்புதமான கலைஞன் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தந்தை பெரியாரின் கருத்தை அப்படியே வாங்கி பாடினார் இன்னைக்கு எங்க காவல்துறை சகோதரர்கள்லாம் நிக்கிறாங்க பார்த்தீங்களா கும்முன இன்ஸ்பெக்டர் எப்படி நிக்கிறார் பாருங்க பேண்ட் ஷர்ட் போட்டு நாளை காலையில் ஸ்டேஷனில் போனால் ஆள் உயர கண்ணாடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது மேலே எழுதி போட்டிருக்கோம் ஆர் யூ ஸ்மார்ட் அப்படின்னா சார் போனோன்னா அப்படின்னு அந்த பெல்ட் அப்படி ஒரு அவர் எல்லாம் வைப்போம் நான் பார்த்துருக்கேன் எஸ்ஐலாம் கொஞ்சம் தொப்பையும் தொந்தியமாக இருக்காளு அந்த பக்கமே போக மாட்டாங்க ஆமாம் இதை கண்ணாடியில் வேறு பார்க்கணுமா ஏண்டான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படி நின்று அப்படி கண்ணாடியில் எதுக்கு பார்க்குறாங்க ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க எப்படி இருந்தாங்க பார்த்துருக்கீங்களா பழைய சினிமாவில் இவ்வளோ பெரிய டவுசரு சிவப்பு தொப்பி இடையில் ஒரு பெல்ட்டு நாங்கள்லாம் அம்மா குத்த வர்றாருன்ட்டு போலீஸ்காரரை பார்த்துட்டு இங்கிட்டு ஓடி இருக்கேன் கடைசிக்கு பார்த்தா போலீஸ்காரர் அந்த மாதிரி ஒரு டவுசரும் சிவப்பு தொப்பி எங்கள் ஊரில் ஆபரகாம்னு ஒரு ஆட்டியாக இருந்தார் கடைக்கு பையே எடுத்துகிட்டு போக மாட்டார் காய்கறி கடைக்கெல்லாம் காக்கில் கத்திரிக்காய் முக்காக்கில் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வாங்கி அந்த சிவப்பு தொப்பியில் போட்டு அப்படியே தலையில் கவுத்துருவார் அந்த டவுசரில் இருக்க பாக்கெட்டு வலது பாக்கெட்டு மட்டும் 2 கிலோ பிடிக்கும் அரிசியை ரேஷனில் வாங்கி அவர் வாட்டுக்கு இதில் போடுவார் உளுந்து பருப்பெல்லாம் இதில் போட்டுக்கிட்டு முடிச்சு முடிச்சா போட்டு 2 பையில் பையே எடுத்துகிட்டு போகாமல் வீட்டில் வந்து தொப்பியை கலட்டுவார் வெஜிடபிள்ஸ் டவுசரை கலட்டி தலைகளை உரிச்சார்னா பலசரக்கு அப்படி இருந்தார் போலீஸ்காரங்கள்லாம் இன்றைக்கி அந்த டவுசர் போட்டிருந்த போலீஸ்காரர்களுடைய யூனிஃபார்மை மாற்றி காவல்துறை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று ஃபுல் பேண்ட் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் கண்ணாடிக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்பெக்டர் நிற்கும் பொழுது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிட்டு தான் அவங்க வந்து கண்ணாடியவே பார்க்கணும் போலீஸ் துறை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நம்ம நினைக்கிறோம் பிறந்தா ஒரு இன்ஸ்பெக்டராக பிறக்கணும்டா எல்லாத்தையும் விரட்டலாம்டா சார் நட்டுங்கிறாங்களே பார்த்தா ஐயா நடான் ஒய்யா பிறந்தா அப்படி இருக்கணும் இன்ஸ்பெக்டரு ஒரு எஸ்ஐ டிஎஸ்பி அப்படி வாழ்ந்தா அப்படி வாழணும்னு நம்ம நினைப்போம் அவங்க வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் நான் இன்னைக்கு பார்க்குறேன் ரோட்டில் ஒரு ஆள் 3 பேர் பைக்கில் அடிபட்டு குடல் பூரா வெளியே கிடக்குது பஸ்ஸில் போகிறவங்க இப்படி பார்த்துட்டு ஐயோ கடவுளே ஏன் தான் இப்படி உளுந்து சாகர் அங்கேயோ அப்படின்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டு பார்த்துட்டு வீட்டில் போனால் குடல் குழம்பு வச்சுருக்காங்க அவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க அந்த குடலும் அந்த குடலும் ஞான் வந்து வேணாம் ஏதாவது கஞ்சி கிஞ்சி இருந்தால் கொடுன்றேன் ஆனால் அந்த 3 பேர் இறந்து கிடக்கிற அந்த குடல் சரிந்த அந்த டெட் பாடியை வெள்ளை துணி போட்டு மூடியிருக்காங்க பக்கத்தில் விடிய விடிய சேர் போட்டு உட்காந்துருப்பாரியா ஒரு ஏட்டையா அவன் கான்ஸ்டபுளும் இந்த கஷ்டம் வந்து உலகத்தில் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது தீபாவளிக்கெலாம் நம்ம அருமையாக இது அடுத்த நாள் என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்ன்ட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம் பலகாரம் தின்னுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு யார் வீட்டுக்கு போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த கடை வீதியில் விடிய விடிய காவலுக்கு தீபாவளி கூட கொண்டாடாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காவலர்களுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்த ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர் தான் வாரத்துக்கு ஒரு நாள் அவர்களுக்கு விடுமுறை கொடுத்த அற்புதமான மனிதநேயம் உள்ள முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர் இல்லையா நான் 33 வருஷம் வாத்தியாராக இருந்தவன்
காலையில் அசம்பிளி நடக்கும் அது திங்கக்கிழமை அசம்பிளி ரொம்ப நேரம் நடக்கும் யாராவது ஒரு ஆளை பேச வேற கூட்டி வந்துடுவாங்க தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை மூன்று மத வாசகங்கள் அப்புறம் ஒருத்தர் பாட்டு பாடுவார் சிறப்புரைன்னு ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு வந்துடுவாங்க அவர் வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மணி 9:30 வெயில் ஏர் வெயில் அப்படியே நிற்பாங்க அவர் பாட்டுக்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற வள்ளுவருடைய வாக்கு இருக்கினாங்க கடவுள் வாழ்த்திலே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளிய பயல்கள்லாம் வீணாகி போயிட்டுருக்கான் ஏயா இப்படி இந்த நேரத்தில் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான்னு வெயில் அப்படியே கிறங்கி ஒரு கிளாஸுக்கு ஒருத்தன் மயக்கம் போட்டு கீழே விழுவான் அவனுக்கு முகத்தில் தண்ணி தெளித்து போய் அவனை ஒரு கிளாஸ் ரூமில் படுக்க வச்சுட்டு ஏண்டா மயக்கம் போட்டேன்னா சாப்பிடாமல் வந்துட்டான் சார் பூ மார்க்கெட்டில் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாரு 6 மணிக்கெலாம் வெள்ளோட்டில் பூவை பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிடாமல் வந்துட்டேன் சார் பெரும்பாலும் காலையில் நாங்கள்லாம் சாப்பிட்றதில்ல சார்னு சொல்லி என்கிட்ட படித்த 60 மாணவர்களில் 20-25 மாணவர்கள் காலை உணவில்லாமல் வகுப்பிற்கு வரக்கூடிய அந்த கஷ்டம் இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்து தீர்த்து வைக்கப்பட்டது எங்களுடைய மனிதநேய மிக்க தமிழக முதல்வர் அவர்களால் காலை உணவு அதை முதன் முதலில் ஆரம்பித்தவர் தியாகராஜ செட்டியார் அவர் தான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் முதன் முதலில் மதிய உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார் சத்துணவு திட்டத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சத்துணவு உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று அதை விரிவுபடுத்தினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆனால் மதியம் கொடுக்கப்பட்ட சத்துணவை காலை உணவையும் சேர்த்து கொடுத்த அற்புதமான முதலமைச்சர் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர் இல்லையா நீ பாருங்க கல்வி செல்வம் வீரம் மூன்றுக்கும் கடவுள்கள் இருக்கின்றன ஆனால் அந்த கல்வியை பெண்கள் பெற வேண்டும் செல்வத்தை பெண்கள் பெற வேண்டும் என்று சொத்துரிமை சட்டம் பெண்களும் காவல்துறையில் பணியாற்ற முடியும் என்பதற்கான வீரமிக்க திட்டத்தையும் திமுக தான் கொடுத்தது இந்து மதத்திலே பெண்களை கடவுளாக்கி அழகு பார்த்தார்கள் அந்த கடவுள்கள் கொடுத்த செல்வத்தையும் கல்வியையும் வீரத்தையும் உண்மையிலேயே பெண்களுக்கு கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை நம் தமிழக முதல்வர் இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை தொடர வேண்டும் இன்று தமிழகத்திலே அறிவாலயம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல டெல்லியிலே ஒரு அறிவாலயம் உதயமாகி இருக்கிறது அந்த அறிவாலய திறப்பு விழாவுக்கு நானும் அண்ணன் மாசு அவர்களும் நம்ம எம்பி அவர்களும் அந்த அறிவாலய திறப்பு விழாவுக்கு போனோம் டெல்லியில் அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவர்ண கொடி டெல்லியிலே பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் செங்கோட்டைக்கு அருகிலே ஒரு திராவிட கோட்டை இன்று உதயமாக இருக்கிறது டெல்லியிலே இது இதனுடைய விளைவு 2024 என் தமிழக முதல்வர் தளபதியார் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார் அந்த அளவுக்கு 2024 நாம் 40-40 வெற்றி பெறுவோம் என்பதை நமது முப்பெரும் விழாவிலே நம் கழகத் தலைவர் தமிழக முதல்வர் சூளுரைத்ததை முழுமையாக நாம் நிறைவேற்றி காட்டி 2024 40-40 வெற்றி பெற்று பாரதிய ஜனதாவின் முகத்திரையை கிழித்து அவர்கள் முகத்தில் கறி பூசுகின்ற வேலையை இன்று முதல் தொடங்குவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்